நம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியுடன் செயல்படும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ஏற்கனவே தியானத்தை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். மனசை ஒருநிலைப்படுத்துறது எப்படி, மனசை ஒருநிலைப்படுத்தி சின்ன சின்ன ப்ராக்டிஸ் பண்ணுறது எப்படி, மனசு ஒருநிலை அடைஞ்சால் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். மேலே ஐகார்டில் பிளேலிஸ்ட்டு தரேன், போய் வேணுங்கிறவங்க போய் பார்த்துங்க. இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா அதே சம்மந்தப்பட்டது தான். நீங்கள் வந்து மூச்சு பயிற்சி, சாரி, நீங்கள் தியானம் செஞ்சு நீங்கள் பழகிட்டுருக்கீங்க, இப்போ பழகிட்டீங்க, ஓரளவு தியானம் உங்களுக்கு வந்து செய்ய வருது, ஓரளவுக்கு கை கூடுது, உங்களால் தியானத்தில் ஒரு நிலையில் உட்கார முடியுது, செஞ்சிக்கிட்டுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து மூச்சு தியானம் செய்யும்போது எல்லாருமே நார்மலாகவே வந்து சுவாசிப்போம். அப்படி சுவாசிக்கும்போது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த பின்பக்கம் அந்த ஏழு சக்கரம் சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஏழு சக்கரம் முன்பக்கம் ஏழு பின்பக்கம் ஏழு, அந்த முதுகெலும்புலேருந்து கீழேந்து மேலே போகிறதையும் மேலேந்து கீழே வர்றதையும் வந்து உங்களால் உணர முடியும். அது மனசு மனம் வந்து ஒரு நிலையில் இருந்தால் தான் அதைமாரி வந்து மூச்சு வந்து இழுக்கிறதும் மூச்சு விழும்போது கீழே போகிறதும் வந்து உங்களால் உணர முடியும். அது வந்து அது என்ன சொல்லுவாங்கன்னா குண்டலினி ஏறுது ஏற்றி இறக்குறதுன்னுவாங்க. எனக்கு அந்த அளவுக்கு அனுபவம் கிடையாது, ஆனால் அந்த அதேமாரி நான் வந்து தியானம் பண்ணும்போது இல்லைன்னா மூச்சு பயிற்சி பண்ணும்போது மேலே ஏறுறதையும் கீழே இறங்குறதையும் நான் ரொம்ப அதிகமாக செஞ்சேன்னா மறுநாள் வந்து உடம்பு வந்து ஹீட் ஆகும். குண்டலினி ஏற்றுனா உடம்பு ஹீட் ஆகும்னு சொல்லுவாங்க, நான் அதை வச்சு தான் சொன்னேன். அது வந்து செஞ்சு பார்த்தா தெரியும். அதோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நீங்கள் அதேமாரி மூச்சு வந்து மேலே ஏதோ ஒன்று குறுக்குறுன்னு ஓடுறத குறுக்குறுன்னு இறங்குறத நீங்கள் வந்து நீங்கள் கவனித்து நீங்கள் வந்து மூச்சு பயிற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எனர்ஜி ரிசீவ் ஆகிறது ஜாஸ்தியாக இருக்கும். நீங்களே அது வந்து வாயால் சொல்ல முடியாது, அது அனுபவத்தில் தான் வந்து உச்சந்தலையிலேருந்து கால் வரைக்கும் நம்ம காஸ்மிக் எனர்ஜி நம்மளுக்குள்ளே இறங்கும், நல்லா இறங்கும், நல்லா விறுவிறு விறுவிறு விறுவிறுன்னு கை நுனின்னு வரலேருந்து எங்கெங்கெல்லாம் அந்த எனர்ஜி வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குதோ அந்த எல்லா இடத்துலேருந்தும் வந்து ரிசீவ் ஆகும். எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, உடம்புல எனர்ஜி இல்லை, நல்லா அதுமாரி ஃபீல் பண்ணும்போது நீங்கள் இதைமாரி நீங்கள் வந்து மூச்சு பயிற்சியை கவனிச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே அந்த காஸ்மிக் எனர்ஜி இறங்குறத நீங்கள் வந்து நல்லா ஃபீல் பண்ணுவீங்க, நல்லா உங்களால் உணர முடியும். தியானம் பண்ணும்போது காஸ்மிக் எனர்ஜி நீங்கள் இறங்குறத ஃபீல் பண்ணுவீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் வந்து கண்ணை மூடி நீங்கள் வந்து மூச்சை வந்து மேலே ஏறுறதையும் இறங்குறதையும் நீங்கள் கவனிக்கும்போது நல்லா உங்களுக்குள்ளே வந்து காஸ்மிக் எனர்ஜி வந்து இறங்கும். இது வந்து ஓரளவு தியானம் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணாங்க மனசு ஓரளவுக்கு ஒரு நிலையில் இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக வந்து உணர முடியும், ட்ரை பண்ணி பாருங்கள். குறிப்பு, இந்த மூச்சு பயிற்சி வந்து சாதாரணமாக செஞ்சிங்கன்னா எவ்வளோ வேணால் செய்யலாம், அது பிரச்சனை இல்லை. இப்போ நான் சொன்னேன் இல்லையா குண்டலினி மேலே ஏற்றுறது கீழே இறக்குறதுன்ட்டு, அதுமாரி நீங்கள் வந்து மேலே ஏற்றிட்டு நீங்கள் மேலே ஏற்றி விட்டு அப்படியே சாதாரணமாக முடிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா உடம்பு ரொம்ப ஹீட் ஆகும் உங்களுக்கு, அது நல்ல எனர்ஜி தான், இருந்தாலும் அதேமாரி நீங்கள் வந்து முடிக்கக்கூடாது, உடம்பு ஹீட் ஆகும். அந்த உணர் நீங்கள் உணர்றீங்களே மேலே ஏறுறத அது வந்து கீழே வந்து இறங்கிட்ட மாரி நீங்கள் ஃபீல் பண்ணணும், அதேமாரி தான் நீங்கள் வந்து இந்த மூச்சு பயிற்சியை வந்து முடிக்கணும், இல்லைன்னா உடம்பு ஓவர் ஹீட் ஆகும். மாற்றம் ஒன்று என்றும் மாறாதது. நன்றி.